ஹலோ மக்களே, தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடிகளில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கு பாடம் நடத்துறதுக்கு 5000 சிறப்பாசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களாக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி போன மாதம் 17ஆம் தேதி பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதன்படி 2381 அங்கன்வாடிகளில் எல்கேஜி யூகேஜி கிளாஸஸை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளிலும் அந்த எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸாக அங்கன்வாடிகளில் தான் மற்ற எல்லா எல்கேஜி யூகேஜி கிளாஸஸையும் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கன்வாடிகளில் தான் அந்த எல்கேஜி யூகேஜி ஃபுல்லாகவே நடக்கும். இதற்காக பார்த்தீங்கன்னா 5000 சிறப்பாசிரியர்கள் நியமிக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயதசமிக்குள்ளே நியமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி செய்திகளில் சொல்லியிருந்தாங்க. ஒரு 10-11 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக July 1st பார்த்தீங்கன்னாக்கா எல்கேஜி யூகேஜிக்கு அட்மிஷன்ஸ் எவ்வளோ வந்தாலும் அங்கன்வாடிகளில் நிரப்ப சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் இருக்கிறதுக்கு அங்கன்வாடிகளில் பணியாளர்கள் பத்தலை அப்படின்னாக்கா மாவட்ட கலெக்டர் அணுகி எந்தெந்த அங்கன்வாடிகளெல்லாம் வேகன்சி இருக்கோ அந்த ரிப்போர்ட்டை கலெக்டர்கிட்ட கொடுத்து அந்தந்த மாவட்டத்துக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதனால எல்கேஜி யூகேஜி அட்மிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருந்தாரு. அதை பற்றின வழிகாட்டு நெறிமுறையை ஃபுல்லாக ஒரு நோட்டீஸாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிவிப்பானை ஃபுல்லாகவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். எந்த மாதிரிலாம் அட்மிஷன்ஸ் போடணும், யாரை வச்சு கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் பணியாளர்களை நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் வழிகாட்டு நெறிமுறைகளே PDF ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்கேஜி யூகேஜி அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே 93,000 மாணவ மாணவிகள் படிச்சிருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா 52,000 மாணவ மாணவிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த எல்கேஜி யூகேஜி கிளாஸஸில் மட்டுமே. இந்த செலெக்ஷன் பற்றி அடுத்த அவரே சொல்லியிருக்கார் பாருங்கள். அவர்களுக்கு முன்பு எப்படி பாடம் எடுக்கப்பட்டதோ அதே முறையை பின்பற்றுமாறு கூறியுள்ளோம். தற்போது சிறப்பு ஆசிரியர்களை நியமிப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் பிறகு எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் முழுமையாக நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால வர அட்மிஷனை விட வேணா அட்மிஷன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சிறப்பு ஆசிரியர்கள் நியமித்ததுக்கப்புறம் முழு நேரமாக நடக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களையும் அந்த ஆரம்ப பள்ளியோட தலைமை ஆசிரியர் தலைமையில் தான் இவங்களுக்கு இப்போதைக்கு கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிறப்பு ஆசிரியர்கள் நியமித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு முழு நேர வகுப்பே ஆரம்பிக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முழு நேர வகுப்பாக எடுக்கணும்னாக்கா இந்த ஆசிரியர்கள்லாம் நியமித்தா தான் அவங்களால பண்ண முடியும். அதற்காகவே சீக்கிரமாகவே இதற்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே இதற்கான செலெக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆரம்பித்தா தான் விஜயதசமிக்குள்ளே அவங்களால இந்த ப்ராசஸை ஃபுல்லாகவே முடிக்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜயதசமி ஆயுத பூஜையில் மறுபடியும் பார்த்தீங்கன்னாலும் அட்மிஷன்ஸ் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டில். அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி இதற்கான செலெக்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சிருக்கணும். அதற்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நேற்று தஞ்சாவூரில் வச்சு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இந்த செய்தியில் வந்திருக்கு. மேலே ஹெட்டிங்கே அதை தான் போட்டிருக்காங்க. அரசு பள்ளிகளில் உள்ள எல்கேஜி யூகேஜி வகுப்புகளில் 52,000 பேர் சேர்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 52,000ங்கிறது கூடுதலாகவே சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த 2381 அங்கன்வாடிகளிலுமே இந்த அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு. அதற்கான சிறப்பாசிரியர்கள் தான் நியமிக்க போகிறாங்க. இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் ஜாபை பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா லோக்கல்லேயே பக்கத்துலேயே ஜாப் கிடைக்கின்றனால நிறைய பேர் இந்த ஜாப் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு அமைப்பாளர் ஜாப் தான் அடுத்த கட்ட ப்ராசஸ்லேயே வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி தான் வரப்போகுது. அதை பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.